மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு உடனடியாக ஒப்புதலும் தந்தார்கள். அந்த வகையில் இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளில் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக கிருஷ்ணகிரியில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான மருத்துவ சேவைகள் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மருத்துவம் மற்றும் இணை மருத்துவத்திற்கான சிறப்பு பணியாளர்கள் துறை, மயக்கவியல் துறை, கதிரியக்க நோய் அறிதல் துறை, பல் நலவியல் மருத்துவத்துறை, மத்திய பதிவேடுகள் வைப்புத்துறை, மத்திய குடும்ப நலத்துறை, சலவைத்துறை, குருதி வங்கித்துறை, தீவிர விபத்து மற்றும் சிகிச்சை பிரிவு, மத்திய பணிமனைத்துறை, செவிலிய நிர்வாகத்துறை நிர்வாகத்துறை என்று ஏறத்தாழ 13 துறைகளுடனான கட்டிடம் இப்பொழுது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு 20ஆம் தேதி வரைக்கும் அவங்க கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கவுன்சிலிங் நல்ல கேள்வி கேட்டுங்க. ஏன்னா ஒரு சில அரசியல் தலைவர்கள் நேற்றுக்கு சொல்லியிருக்கிறத பார்த்தேன், ஏதோ இன்னும் அந்த நீட் லிஸ்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மாதிரி பண்ணிட முடியாது, ஏன்னா அறிவிச்சிருக்கிறவங்களுக்கே தெரியும் அது மாதிரி பண்ண முடியாதுன்னு. ஒன்றிய அரசு கவுன்சிலிங் முடிச்சிட்ட உடனே தான் அடுத்த நாள் தான் நம்ம இங்கே பண்ண முடியும். அது ஒன்றிய அரசின் கவுன்சிலிங் 20ஆம் தேதி வரைக்கும் போகுது. 20க்கு அப்புறமா நம்ம எண்ணிக்கை உடனடியாக அந்த தகுதி நிலை பட்டியலை அறிவிப்போம், அறிவிச்சுட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்.